கேரளா மாநிலம் கோட்டையத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர்தான் ஆதிரா வைத்திருபத்தாறு கொத்தாநல்லூரை சேர்ந்தவர்தான் அருண் வித்யாதரன் இவர்கள் இருவரும் காதலித்து வந்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிரா அருண் வித்யாதரனின் பழக்க பிடிக்காததால் அவரை விட்டு விலகினார் இதனைத் தொடர்ந்து ஆதிராவின் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன ஆதிராவை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வருவதாக இருந்தது இந்நிலையில்தான் ஆதிராவுடன் அருண் இருக்கும் ஆபாசமான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி மோசமாக சித்தரிக்கவும் பட்டது இதனைத் தொடர்ந்து ஆதிரா தற்கொலை செய்தும் கொண்டார் இது குறித்த புகாரின் பேரில் ஆபாச புகைப்படங்களை வெளியிட்ட அருண் வித்யாதரனை போலீசார் தேடியும் வந்தனர் நாற்பது பேர் கொண்ட போலீஸ் தனிப்படை குழு நான்கு நாட்களாக விசாரணை நடத்தியும் அருண் வித்யாதரனை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில்தான் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸை வெளியிட்டனர் இந்நிலையில்தான் அருண் வித்யாதரன் காசர்கோடு வடக்கு கோட்டச்சேரியில் உள்ள ஒரு லாஜில் அறையெடுத்து தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் ராஜேஷ்குமார் என்ற பெயரில் லாஜில் அறையெடுத்து தங்கியிருந்தார் அருண் கடந்த இரண்டாம் தேதி லாட்ஜில் அறையெடுத்துள்ளார் சாப்பிட மட்டுமே வெளியே சென்று வந்துள்ளார் நேற்றிரவு அருண் குடிபோதையில் இருந்ததாகவும் லாஜ் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று காலை அவர் தனது அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார் இதுகுறித்து குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்